முட்டி வலிக்கு நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், வலி குறையுது ஆனால் திரும்ப வருதுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ முட்டி வலி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், அது பெனிஃபிஷியலாக இருக்கும். முட்டி வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் முட்டியில் இருக்கிற ஜவுவில் பிரச்சனையோ இல்லை சதையில் பிரச்சனையோ இருக்கிறதோட உங்கள் பாதத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் முட்டி வலி திரும்ப திரும்ப வரலாங்க. அதாவது உங்கள் முட்டியில் உங்கள் ஆர்ச் சப்போர்ட் வந்து வேரியேஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி முட்டி வலி வந்து திரும்ப திரும்ப வரும். ஏன்னா உங்கள் ஆர்ச் வந்து ஃப்ளாட்டாக இருக்கோ இல்லை கொலாப்ஸ்டு ஆர்ச்சாக இருந்தால் உங்கள் முட்டியில் வந்து லோடு ஜாஸ்தியாக தெரியுங்க. அப்போ அந்த லோடு ஜாஸ்தியாகும் போது என்னாகும்? உங்களுக்கு முட்டி வலி வரும். அது பார்த்தீங்கன்னா நிஜமாக நீங்கள் முட்டி வலினால கிடையாது, பாதத்தில் இருக்கிற ஒரு பயோமெக்கானிக்கல் சேஞ்ச்னால முட்டியில் லோடு காட்டுறதுனால உங்களுக்கு முட்டி வலி வரும். ஸோ நம்ம முட்டியை மட்டும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அந்த நேரத்துக்கு குறையும், ஆனால் திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஃபுட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஃபுட்வேர் பண்ணணுங்க. நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு உள்ள செப்பலை வந்து ரெடி பண்ணுவாங்க. உங்கள் கால் பாதத்தை வரைஞ்சி எவ்வளோ ஆர்ச் குறைஞ்சிருக்கோ அதை ரெடி பண்ணி அந்த கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் நீங்கள் போட ஆரம்பிங்க. உங்கள் முட்டி வலி காற்றுல பறந்து போயிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த முட்டி வலியில் இருக்காங்களா, திரும்ப திரும்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். தேங்க்யூ.